இறைமதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைய தினம் சார்வரி வருடம் ஆடி மாதம் 23 நாள் 7/8/2020 வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் காலை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு, இன்று உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உற்சாக மனநிலையில் இருப்பீர்கள். உயர்கல்விக்காக வெளிநாடுகளில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு வீட்டில் நிதி நெருக்கடி ஏற்படும். அது உங்களுக்கு கவலையையே ஏற்படுத்தும். ஆனாலும் பல சிக்கல்களுக்கு பின்புதான் உங்கள் ஆசை நிறைவேறும். அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கு, உங்கள் உடன் வேலை செய்யும் சக பணியாளர்களும் உங்கள் உயர் அதிகாரிகளும் நீங்கள் எடுத்திருக்கும் கடினமான வேலைக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவார்கள். சில்லறை வணிகர்களுக்கும் மற்றும் மொத்த விற்பனையாளர்களுக்கும் இன்று தொழில் நன்றாக சூடு பிடிக்கும். இனி புதிய சரக்குகளையும் வாங்கி குவிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகங்களும் உண்டாகும். திறமைக்கு ஏற்ப பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். செயல்பாடுகளில் வேகமும் துரிதமும் ஏற்படும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும். வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் உண்டாகும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு, இன்று உங்களுடைய உடல்நிலை மிக சரியாகவும் சீராகவும் இருக்கும். நண்பர்களுக்காக அதிக பணத்தை செலவு செய்பவர்கள் நீங்கள். அதனை சற்று தடுத்து நிறுத்தும் பொழுதுதான் உங்களுடைய பணம் உங்களுடைய தேவைக்கே வந்து சேரும். இந்த விஷயத்தை இன்று நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளவும் முடியும். சொந்த தொழில் செய்பவர்களாக இருப்பின் உங்களுடைய புதிய தொழில் பற்றிய ப்ராஜெக்டுகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது சிக்கல்களை ஏற்படுத்தும். பின்பு அந்த ப்ராஜெக்டுகளும் கெட்டுப்போகும். சுய தொழிலில் பணியாட்களின் மூலம் ஆதரவான சூழல் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். கடினமான காரியங்களையும் எளிதில் செய்தும் முடிப்பீர்கள். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வமும் உண்டாகும். மனதில் புதுவிதமான எண்ணங்களும் தோன்றும். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் நாளாகவும், மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய எண்ணங்கள் தோன்றும் நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு, இன்று நீங்கள் உண்ணும் உணவில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அது உடல் உபாதைகளை ஏற்படுத்துவதற்கு கூட வாய்ப்பிருக்கின்றது. பணி செய்யும் இடத்திலோ அல்லது செய்யும் தொழிலிலோ எந்த ஒரு அலட்சியமும் இருக்க வேண்டாம். ஒரு சின்ன அலட்சியம் கூட பெரிய நிதி இழப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பிருக்கிறது. உங்களின் மனதிற்கினிய உங்களுடைய துணைவரை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்தான் உங்கள் உயிரில் கலந்தவராக இருப்பார். அதனால் சில மனக்கசப்புகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது. வேலை சம்பந்தமாக இன்று விண்ணப்பம் அனுப்புவதற்கோ அல்லது நேர்காணலுக்கு செல்வதற்கோ இன்று ஒரு நல்ல நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். உறவினர்கள் வழியில் ஆதரவான சூழலும் ஏற்படும். சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்களும் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான தேவைகளும் நிறைவேறும். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும், புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நிறைவேறும் நாளாகவும் அமையும். கடக ராசிக்காரர்களுக்கு, தூரத்து உறவினர்களிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும்.
இனி வரும் காலங்களில் உங்களுக்கு பண தேவைகள் அதிகம் இருப்பதால் இப்பொழுதிருந்தே பணத்தை சேர்த்துக் கொள்வது நல்லது. அது சுபகாரியங்களுக்காகவும் இருக்கலாம், அல்லது கல்வி செலவுக்காகவும் இருக்கலாம். தொழில் விவகாரத்தில் குறிக்கோள்களை அடைவதில் சக்தியை செலவிட சரியான நேரம் இது. புதிய முயற்சிகள் தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் சோர்வும் ஒரு விதமான மந்த நிலையும் ஏற்படும். மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையே அளிக்கும். பணிகளில் கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும், பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகும் நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் உங்கள் உடல்நிலையில் சற்று தொய்வாக இருப்பதனால் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துவதற்கு சற்று கஷ்டமாக இருக்கும். நீண்ட காலமாகவே நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள் நீங்கள். இன்று எங்கிருந்தாவது பணம் வரலாம். இன்றிலிருந்து சற்று அதிலிருந்து விடுதலையும் பெறலாம். இது உங்கள் வாழ்க்கையின் பல சிக்கல்களையும் நீக்கும். நீங்கள் விரும்பும் எல்லார் கவனத்தையும் பெறும் பொழுது இது ஒரு அற்புதமான நாளாகவும் அமையும். பல விஷயங்களும் உங்களுக்கு வரிசையாக கிடைக்கும். இன்று உங்களுடைய தொழிலில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பும் உங்களுக்கு வரும். அதனை சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் இன்று அதிகரிக்கும். குடும்பத்தாரின் தேவைகளை விரும்பி நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் அவ்வப்போது தோன்றி மறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்களில் மனம் ஈடுபடும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படும் நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். உங்களுக்கு திடீரென்று இன்று கிடைக்கும் பணவரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளையும் சமாளிக்கும். மற்றவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு அதன்படி நடப்பது முக்கியமானதாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைகளின் மீது நீங்கள் வைத்திருக்கும் பாசத்தை இன்று நீங்கள் உணர்வீர்கள். புதிய சிந்தனைகள் இருக்கும் ஒரு நபருடன் நீங்கள் இன்று கலந்தாலோசிப்பது உங்களை நீங்களே கூடுதல் அறிவு பெற செய்வதற்கு மிகவும் உதவி செய்யும். புதிய வாடிக்கையாளர்களை இன்று நீங்கள் தொடர்பு கொள்ளும் முறைதான் மேலும் மேலும் உங்களை வளர்ச்சி செய்வதற்கு உதவி செய்யும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். உறவினர்களின் வருகையினால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். பெரியோர்களின் ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையும் அதிகரிக்கும். கல்லூரி படிப்பிற்கான சுப விரயங்களும் உண்டாகும். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசிகள் கிடைக்கும் நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களிடம் அற்புதமான நம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்தை இயற்கை கொடுத்திருக்கிறது. அதை சிறப்பாக பயன்படுத்தினால் நிலுவையில் உள்ள பிரச்சனைகளும் குழப்பங்களும் தீரும். இன்று தொழில் சம்பந்தப்பட்ட முக்கிய விஷயங்களில் நீங்கள் கவனத்துடனும் இருக்க வேண்டும். செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவதன் மூலம் தனித்திறமைகள் வெளிப்படும். இளைய சகோதரர்களின் மூலம் சுப விரயங்களும் உண்டாகும். பொதுக்கூட்ட பேச்சுக்களில் ஈடுபடுபவர்கள் கவனமாகவும் பேச வேண்டும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகும் நாளாகவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனால் பயணம் கடினமாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும். பணியிடத்திலோ அல்லது வியாபாரத்திலோ மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு அலட்சியமும் வேண்டாம். நீங்கள் செய்யும் அலட்சியம் நிதி இழப்பை கூட ஏற்படுத்தும். மற்றவர்களிடம் மதிப்பை பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதி கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு இது ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பார்ட்னர்களுடன் கை கோர்க்கும் முன்பு நன்றாக சிந்தித்து பின்பு பண முதலீட்டை செலுத்தலாம். கால்நடைகளின் மூலம் லாபகரமான வாய்ப்புகளும் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கான எண்ணங்களும் மேலோங்கும். நண்பர்களின் மூலம் சாதகமான சூழலும் உண்டாகும்.
அரசு சார்ந்த பணிகளின் மூலம் லாபமும் கிடைக்கும். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் நாளாகவும், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கைகள் அதிகரிக்கும் நாளாகவும், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மேம்படும். இன்று உங்கள் தேவையற்ற பணம் செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் தேவைப்படும் நேரத்தில் உங்களிடம் பணம் குறைவாகத்தான் இருக்கும். உத்தியோகஸ்தர்களாக இருப்பின் உங்கள் முன்னேற்றம் என்று சாத்தியமாகும். வணிகர்கள் என்ற தொழில் தொடர அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனையை பெறலாம். உங்களின் அபரிவிதமான நம்பிக்கையை சாதகமாக பயன்படுத்தி வெளியில் சென்று புதிய தொடர்புகளையும் நண்பர்களையும் உருவாக்கிக் கொள்ளுங்கள். பெற்றோர்களை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். மனை சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். வேளாண்மை சம்பந்தமான பணிகளில் அலைச்சல்களும் உண்டாகும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அமையும். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும் நாளாகவும், போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் நாளாகவும், உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக உங்களை தொந்தரவு செய்து வந்த நோயிலிருந்து இன்று நீங்கள் விடுபடுவீர்கள். சிலருக்கு பயணம் அலைச்சல் மிக்கதாகவும் மன அழுத்தம் உடையதாகவும் இருக்கும். கடந்த சில நாட்களாக உங்கள் குடும்பத்திற்கு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்கள் குடும்ப இல்லத்தரசிகளின் சாதுரியத்தால் மழை போல் வந்ததும் பண் போல் கரைந்திருக்கும். புதியுள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். இந்த ராசியின் மாணவர்கள் இன்று படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களையும் சந்திக்க நேரிடலாம். புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான எண்ணங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளும் சாதகமாகும். இறை வழிபாட்டின் மனமும் ஈடுபடும். புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் உண்டாகும் நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நாளாகவும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு சில கிரியேட்டிவான வேலையில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். வெறுமனே அமர்ந்திருக்கும் பழக்கம் மன அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாகவும் இருக்கும். உங்களின் முதலீடுகள் பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். ஏனென்றால் இதற்கு முன்பு நீங்கள் செய்திருந்த பழைய முதலீட்டிலிருந்து இன்று நீங்கள் லாபம் பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு இது வேலைபடு அதிகம் உள்ள நாளாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் உங்களுக்கு இடமும் கிடைக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செய்யும் செயல்களில் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளில் முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலும் காணப்படும். மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும், ஒரு டரி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும் நாளாகவும் அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் செய்யும் தியானமும் யோகாவும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அது இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். மேலும் வழக்குகளில் தொடர்புடைய பணமும் உங்களை வந்து சேரும். உங்கள் துணைவர், தனது வாழ்க்கையில் நீங்கள் இத்தகைய விதத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு உணர்த்துவார். இறை வழிபாட்டில் ஈடுபட்டு வேள்விகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பயனற்ற சிந்தனைகளால் மனக்குழப்பங்களும் ஏற்படும். குடும்பத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எண்ணங்களில் மாற்றங்களும் உண்டாகும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உரட்டாணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் நாளாகவும், உத்ரட்டாணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.